ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் டு இன்னோடிபீடியா. தமிழ்நாடு வளைவு, அதாவது எதற்குன்னா தமிழக சட்டப்பேரவை மையத்தில் வளைவு நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அது சுற்றுலாதளம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வெளிப்புறத்துன்னு பார்த்துட்டு அப்படியே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போகிற வழியில் இருக்கின்ற நேர்வேல் பாலம், அதாவது சென்னை பல்கலைக்கழகம், இது ரெண்டையும் ஒரு கூட சேர்ந்து பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். அதுக்கு மேலே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ கடந்து போகலாம். வளைவு கட்டப்பட்டு குறிப்பிட்டு இப்போ வரைக்கும் 69 வருஷம் ஆயிடுச்சு. இது கட்டப்பட்ட வருஷம் பார்த்திங்கன்னா 1952. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை பார்க்க போகிறோம். இது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. முன்னாடி பார்த்துட்டு தான் தமிழக சட்டப்பேரவை. இதில் உள்ளே போகிறது நமக்கு அனுமதிக்காத காலத்தில் வெளியிலேருந்து போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே கிளம்ப போகிறோம். அப்படியே பக்கத்தை பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய மாளிகை இருக்கு. இப்போ பார்த்துட்டு தான் தலைமைச் செயலகம் முன்னாடி அமர்ந்துட்டுருக்கோம். இது புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் செயின் கோட்டை அழைக்கப்படுது. இது ஆங்கிலேயர்ஸில் கட்டப்பட்டது. இப்போ அப்படியே நம்ம வந்து நம்முடைய சமுதாய வளத்தை பார்த்துட்டு முடிய முடிக்க போகிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீர
திக்கணமும் அதில் சிறந்த திராவிட நலும் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனை